எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2022 ஆன்சர் கீ ஃபார் டிரைவர் எக்ஸாம் பார்ட் ஏ. இதில் வந்து தமிழ் மட்டும் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்த காணொளியில் வந்து நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி, ஒளியின் வரி வடிவம் எழுத்து. மாயோன் என குறிப்பிடப்படும் தெய்வம் திருமால். ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சதாவதானம். அடுத்தது, விசும்பு எனும் சொல்லின் பொருள் வான். விசும்பு எனும் சொல்லின் பொருள் வான். ஐந்தாவது கேள்வி, திருவெம்பாவை திருப்பாவை பாடல் வரிகளை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடும் நாடு எது? திருவெம்பாவை திருப்பாவை பாடல் வரிகளை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடும் நாடு தாய்லாந்து. மேடுபள்ளம் என்பது எதிரினை சொல். சரியான சொல்லை தேர்ந்தெடு இயக்குனர். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது. மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். கண்காணிப்பு கருவி பயன்படுத்தும் அறிவு செயற்கை நுண்ணறிவு. பத்தாவது கேள்வி, விருந்தும் மருந்தும் மூன்றே வேளை. விருந்தும் மருந்தும் மூன்றே வேளை. முயற்சி திருவினையாக்கும் என்பது திருக்குறள் தொடர். முயற்சி திருவினையாக்கும் என்பது திருக்குறள் தொடர். அடுத்தது 12வது கேள்வி, இன்டர்நெட் என்பதன் தமிழாக்கம் என்ன? இணையம். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவர். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவர் மனோன்மணியம் பே சுந்தரனார். அடுத்து, 13 என்னும் எண்ணின் சரியான எழுத்து வடிவம் 13. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. அமுது கூட்டல் என்று. தமிழர் திருநாள் என போற்றப்படும் பண்டிகை எது? தைப்பொங்கல். தைப்பொங்கல். அடுத்து, சான்றிதழ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதான் வந்து சரியான விடை. அடுத்து 18, பணிவன்புடன். பணிவு கூட்டல் அன்புடன். பணிவு கூட்டல் அன்புடன். தமிழ் தென்றல் என போற்றப்படுபவர் திருவிகா. ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய நடனம் எது? தேவராட்டம். தேவராட்டம். பராபரம் என்ற சொல்லின் பொருள் மேலான பொருள். பராபரம் என்ற சொல்லின் பொருள் மேலான பொருள். தீ அணைப்பு பிரித்தெழுதுக. தீ கூட்டல் அணைப்பு. தீ கூட்டல் அணைப்பு. ஐ எனும் ஓரெழுத்து மொழியின் பொருள் தலைவன். தலைவன். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி தேவதுந்துபி. அடுத்து 26, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள். மீதியெல்லாம் பாருங்க. நற்றிணை வந்து பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்களுள் ஒன்று. அடுத்து, மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, முதலெழுத்துக்கள் 30, ஆயுதெழுத்து 1, உயிர் மெய்யெழுத்து 216, மொத்த தமிழ் எழுத்துக்கள் 247. இது பலமுறை நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்து, மாலவன் குன்றம் என்பது திருவேங்கடம். மாலவன் குன்றம் என்பது திருவேங்கடம்.
பொன்னேர் பூட்டுதல் நடைபெறும் மாதம் சித்திரை. பொன்னேர் பூட்டுதல் நடைபெறும் மாதம் சித்திரை. கீழ்கண்டவற்றில் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள். இந்தியா சுதேசமித்திரன். ஊழி எனும் சொல்லின் பொருள் யுகம். ஊழி எனும் சொல்லின் பொருள் யுகம். அடுத்து செய்தி ஒன்று, செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவாகும். சரி, மனிதனால் செய்ய முடியாததை செய்கிறது செயற்கை நுண்ணறிவு. ஆப்ஷன் ஏ, அதாவது ஒன்று இரண்டு மட்டும் சரி, மூன்றாவது தவறு. செயற்கை நுண்ணறிவு கணினி மனிதரை போல் தானே முடிவெடுக்கும் என்பது தவறு. அடுத்து 34, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என கூறியவர் யார்? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என கூறியவர் உலகநாத பண்டிதர். அடுத்து 35, லாரி என்பதற்கு நிகரான தமிழ் சொல் சரக்குந்து. பொய்யில் புலவர் என போற்றப்படுபவர் திருவள்ளுவர். பொய்யில் புலவர் என போற்றப்படுபவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் சிலை 133 அடி அளவில் அமைந்துள்ள ஊர் கன்னியாகுமரி. தொடு இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர் என பிரித்தால் பொருள் தரும். தொடு என்றால் தொடுதல், அதனால் வந்து பிரித்தால் பொருள் தருவது அடுக்கு தொடர். இதே வந்து பிரித்தா பொருள் தரலினா அது இரட்டை கிளவி. அடுத்து 39, பிளிரும் விலங்கு யானை. யாழ் எனப்படுவது நரம்பு கருவி. உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். இப் இம். அடுத்து சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க உழவு ஏர் மண் மாடு. 43 கேள்வி, பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை. காலத்தை காட்டும் சொல் எது? வினைச்சொல். அடுத்து 45, ஒரு பைசா தமிழன் எனும் வார இதழை தொடங்கியவர் அயோத்திதாசர். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. வேறுபட்டதை நீக்குக பண் டேஸ் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம். இந்த காணொலியின் கடைசி கேள்வி பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது பொருட்பெயர் புத்தகம் கதவு, இடப்பெயர் கோவில் வடலூர், காலப்பெயர் பகல் இரவு, சினைப்பெயர் தலை கால். அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சரில், அதாவது சப்போஸ் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா, அட்டன் பண்ணியிருந்தீங்க எத்தனை மார்க் வந்து உங்களுக்கு வந்து, அதாவது தமிழில் மட்டும் 50 எத்தனை வருதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. கூடிய சீக்கிரமே அடுத்த